நம்ம சினிமா பதிவில் அற்புதமான ரஜினி ஸ்ரீதேவியோட பாடல் ஒன்று பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆய கங்கை அந்த பாடலை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். தர்மயுக்தம் படத்தில் இடம்பெற்ற ஆய கங்கை புந்தேன் மலர்ச்சூடி புன்மான் விழித்தேடி, எவ்வளோ அருமையான பாடலுங்க. இன்றைக்கும் இந்த பாடல் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். இது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆர்சி சக்தி தர்மயுக்தம் படத்தை இயக்கியிருப்பார். அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்டு, காதல் ஆக்ஷன், த்ரில்லர் அப்படின்னு எல்லாம் கலந்த அற்புதமான படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ரஜினி தன்னோட ஸ்டைல், மேனரிசம் எல்லாத்தையும் இந்த படத்தில் அசால்ட்டாக செய்து அசத்தியிருப்பார். இந்த படம் அவருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தந்தை தங்கையை கொன்ற வில்லனை பழிக்கு பழி வாங்கும் ஹீரோ என்பது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதில் ஹீரோவுக்கு பௌர்ணமி நாளன்று என்னாகும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு வெறி பிடிச்சது போல் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும் வியாதியும் உண்டு. இந்த படத்தில் இதோட உடல் உறுப்புகளை எல்லாம் வெளிநாடுகளுக்கு விற்கும் வில்லன் அப்படி இப்படின்னு திரைக்கதையிலாம் செம்ம ட்விஸ்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த, என் தெய்வம் தந்த என் தங்கை. ஒரு தங்கரதத்தில் பொன்மஞ்சள் நிலவு. இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பேசுவார் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் அந்த வசனத்தை நினச்சி நினச்சி நல்லா அவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தங்கியாக வரணும்னு போய் நான் கோயிலில் வேண்டணுமா அப்படின்னு சொல்லுவார் ரஜினி. தமிழ் சினிமாவில் அண்ணன் தங்கை உறவின் மகிமையை வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த பாடலாக இந்த பாடல் இன்று வரையிலும் இருந்து வருகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். இதுபோல் ரஜினி ஸ்ரீதேவி இடையிலான டூயட் பாடலாக ஒரு பாடல் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆய கங்கை சிறந்த கிளாசிக் மெலடியாக இன்றைக்கு வரைக்கும் இந்த பாட்டு இருந்துட்டு வருதுங்க. இந்த பாடலை கேட்க கேட்க நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் பாடல் பாதி புரிகிறதே இல்லை, ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஜானகி அம்மாவும் மலேசியா வசதியும் சூப்பராக அந்த பாடலை பாடியிருப்பாங்க. ஆய கங்கை பூந்தேன் மலர்ச்சூடி பொன்மான் விழித்தேடி மேடை கட்டி மேலம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் அப்படின்னு அவர் பாட, குங்கும தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம் அப்படின்னு ஜானகியம்மா பாடியிருப்பாங்க. ஜி வல்லபன் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார். இளையராஜா இசையமைத்திருப்பார். இசையை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜானகி அம்மாவும் மலேசியா வாசுதேவனும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. இந்த பாடல்கள் பயங்கர ஹிட்டான பாடலில் ஒன்று அந்த காலத்தில். இந்த பாடல் குற்றால அருவி போல் அப்படி நம்ம நெஞ்ச குளிர்விக்கக்கூடிய அருமையான பாடல். பாடலோட ஸ்டார்டிங்லே ஜானகி அம்மாவோட ஹம்மிங்குடன் இணையும் பின்னணி இசை அவ்வளவு இனிமையாக இருக்கும். ரெண்டாவது சரணம் ஆரம்பிக்கும் முன்னால் ஜானகி அம்மாவோட ஹம்மிங் இசையோட வயலின் இசையும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். மலேசியா வாசுதேவன் மயக்கும் குரலால் பூந்தேன் மலர்ச்சூடி பொன்மான் விழித்தேடி அப்படின்னு பாடுவார். அதற்கு அடுத்து ஜானகி அம்மா, நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் அப்படின்னு பாடும்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இரண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும், வேறு வேறு ராகமாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது. இப்படி நிறைய அழகான விஷயங்களில் இந்த பாடலில் கொண்டு வந்திருப்பாங்க. மலேசியா வாசுதேவனோட டாப் 3 பாடல்களில் இது இருக்கும். அதே மாதிரி ஜானகி அம்மா உணர்வு பூர்வமாக பாடியிருப்பாங்க, அவங்களோட டாப் 10 பாடல்களில் இது இருக்கும். அவ்வளவு அருமையான பாடல் இது. இதில் நம்ம எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீதேவிக்கு அப்போ ஆக்சிடெண்ட் ஆயிருந்ததுனால அவங்களால நகலவே முடியாதான். அதனால் அவங்க உட்காந்த மாதிரி, அவங்க ஹாஃபாக அவங்க நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி, அந்த மாதிரியே இந்த பாடலை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்களாம். அப்படி நகராமல் ஒரே இடத்துல வச்சு படம் பிடிச்சு பாடலை எடுத்தாங்களாம். தேன் போன்ற இசையில் அழகான குரலில் ஹம்மிங் பாடிய ஜானகி அம்மா, கம்பீர குடலில் பாடிய மலேசியா வாசுதேவன், அழகிய ஸ்ரீதேவி, ஸ்டைலிஷ் ரஜினி அப்படின்னு ஒவ்வொருடைய மனதிலும் பதிந்த அருமையான பாடல் இது. அடுத்து ஒரு சூப்பரான சினிமா பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் கற்றுக்கிட்டுருங்க. டாடா பபாய்.